Oh நாராயணாய வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்கலாம் சுபஸ்டீ பிளவருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை பகல் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் மேஷ ராசியில் ராகுவும் விசாகம் நட்சத்திர

விருச்சகம் மகரம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகுந்த நற்பலன்களை பெறுவார்கள் மற்ற ராசிக்காரர்கள் ராகுவிற்குரிய துர்கை வழிபாட்டையும் கேதுவிற்குரிய விநாயகர் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் தொல்லையிலிருந்து விடுபட இயலும் சுமார் ஒன்றரை வருட காலம் மேஷத்தில் ராகுவும் துலாத்தில் கேதுவும் சஞ்சரித்து அவரவர் சுய ஜாதகத்திற்கு ஏற்ப நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்குவார்கள் ராகு திசை கேது திசை புத்தி கேது புத்தி ஜென்ம ராகு அஷ்டமத்து ராகு அர்த்தாஷ்டம ராகு விரைய ராகு ஜென்ம கேது அஷ்டமத்து கேது அர்த்தாஷ்டம கேது விரைய கேது போன்ற ஆதிக்கம் நடைபெறுபவர்கள் முறையாக யோக பலம் பெற்ற நாளில் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ப அனுகூலம் தரும் தலங்களுக்கு சென்று சர்வ சாந்தி பரிகாரங்களை செய்யுங்கள் அதன் மூலம் பொருளாதார முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் வரவழைத்துக் கொள்ளலாம் செவ்வாய் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் இடம் பூமி விலை உயரும் மருந்து ஜவுளி மர சாமான்கள் மணல் செங்கல் கட்டுமான பொருட்கள் வாகன ஊர்த்தி பொருட்கள் வைத்து தொழில் புரிவோர் அதிக லாபம் பெறுவார் பெட்ரோல் டீசல் எரிவாயுக்களின் விலை ஏற்றமாகவே இருக்கும் மின்சாரம் பேட்டரையில் இயங்கும் வாகனங்களின் விற்பனை அதிகரிக்கும் தங்கம் வெளி விலை உயரும் நீதிமன்ற தீர்ப்புகள் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் இருக்கலாம் துலாத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆட்சியாளர்களையும் அதிகார வர்த்தகத்தினரையும் விமர்சிக்கும் விதத்தில் தீர்ப்புகள் அமையும் சனி செவ்வாய் பார்வை காலங்களிலும் செயற்கை காலங்களிலும் உலக நாடுகளுக்குள் மோதல்களும் யுத்தங்களும் கூட ஏற்படலாம் வெளிநாட்டில் இருப்போர் சொந்த ஊர் திரும்ப போராட வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் இயற்கை சீற்றங்களும் உண்டாகும் உலகம் முழுவதும் பறவைய நோய் தொற்றின் தாக்கம் ஜூன் மாதத்திற்கு மேல் படிப்படியாக குறையலாம் பறவைகள் விலங்குகள் வாயிலாக புதிய நோய் தொற்றக்கூடிய வாய்ப்பும் உண்டு பறவைகள் விலங்குகள் வாயிலாக புதிய நோய் தோன்றக்கூடிய வாய்ப்பும் உண்டு என்ன இருந்தாலும் ஏப்ரல் மாதம் தன்னுடைய சொந்த வீடான மீனத்திற்கு குரு செல்வதால் அனைத்து பிரச்சனைகளிலும் உடல் வாய்ப்பும்பர்களேத்தி இருபத்தி ஆண்டின் ராகு கேது பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம் மீனராசி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் இடமான குடும்பஸ்தானத்திற்கு வரப்போகிறார் அதே நாளில் கேது பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் சுமார் ஒன்றரை ஆண்டு காலம் ராகுவும் கேதுவும் அந்த இடத்தில் சஞ்சரித்து அங்குள்ள நட்சத்திர பாதசாரங்கள் கேட்டு பலன்களை வழங்குவார்கள் இந்த ராகு கேது பயிற்சியில் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு ராகு பகவான் வரப்போகிறார் தனம் குடும்பம் ஆகியவற்றை குறிக்கும் இடம் இது எனவே ராகுவால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் இளம் தேடி நல்ல தகவல்கள் வரலாம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்கு செய்வீர்கள் மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எட்டில் கேது சஞ்சரிப்பது அவ்வளவு நல்லதல்ல குடும்ப சுமை கூடும் அலைச்சல் கேற்ற ஆதாயம் கிடைக்காது உடல் குறைபாடு ஏற்படும் வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப காரியங்களை மேற்கொள்ளலாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் தக்க சமயத்தில் கை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திர காலில் சூரியனின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு மாற்றங்கள் உருவாகும் அது ஊர் மாற்றமாகவும் இருக்கலாம் அல்லது நாடு மாற்றமாகவும் இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுகாகும் கடன் சுமை குறையும் உறவினர்களுடன் பகைவராமல் வராமல் கொள்ளுங்கள் கட்டிய வீட்டை வாடகைக்கு விட முடியவில்லை என்று கவலைப்பட்டவர்களுக்கு நல்ல தகவல்கள் இப்போது வந்து சேரும் மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும் பரணி நட்சத்திர காலில் சுக்கரனின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது மிக மிக கவனம் தேவை எவ்வளவு விழிப்புணர்ச்சியோடு இருந்தாலும் விரயங்களை தவிர்க்க முடியதாகவே இருக்கும் கொடுத்த கடன் வசூலாகாது குடியிருக்கும் வீட்டால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் உடன் பிறப்புகளின் வழியில் பிரச்சனைகள் ஏற்படும் பூர்வீக சொத்து தொடர்பாக பஞ்சாயத்துகள் முடிவடையாது சேமிப்பு கரைகின்றது என்று கவலைப்படுவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சலுகை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் உடன் பணி நம்பி நம்பியதையும் செய்ய இயலாது அஸ்வினி நட்சத்திர காலில் கேதுவின் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் போது வரவை காட்டிலும் செலவு கூடும் தொழில் போட்டிகள் அதிகரிக்கும் எதிரிகள் பலம் கூடும் இந்த நேரத்தில் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல யோசித்து செய்யுங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம் ஆரோக்கியத்திற்காக ஒரு தொகையை செலவிட நேரிடும் பிள்ளைகளை உங்கள் மேற்பாடு வைத்துக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம் உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காது மேல் அதிகாரிகளின் பகையால் உத்தியோகத்தில் இருந்து விலகலாமா என்று சிந்திப்பீர்கள் காலத்தில் திசா புத்திக்கேற்ற தெய்வ வழிபாடு திருப்தியான வாழ்க்கையை தரும் விசாக நட்சத்திர காலில் குருவின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் நடக்கும் செயல்களில் வெற்றி கிடைக்கும் உடல் நலம் சீராகும் உள்ளத்தில் மகிழ்ச்சி கூடும் விலகி சென்ற உறவினர்கள் விரும்பி வந்தினைவர் ஆடை அணிக்கலன்களின் சேர்க்கை உண்டு அரசியல் ஈடுபாடு அதிகரிக்கும் அதிகார பதவி சிலருக்கு கிடைக்கலாம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு தானாக வந்து சேரும் பொருளாதார வளர்ச்சி கூடும் தொழில் நடத்துபவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் முன்னூர் கட்டி சிதில கோவில்களுக்கு திருப்பணி செய்வீர்கள் சுவாதி நட்சத்திர காலில் ராகுவின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தேன்படும் சில முடிவுகளை எடுத்து வெற்றி காண்பீர்கள் பயணங்கள் அதிகரிக்கும் புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் கொடுக்கல் வாங்கல்கள் சகஜமாகும் அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் கூட்டாளிகளால் நன்மைகள் ஏற்படும் உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணி நிரந்தரம் பற்றிய தகவல்கள் வந்து சேரும் விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்தினர் சித்திரை நட்சத்திரக்காலில் செவ்வாயின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது சொத்துக்களால் ஆதாயம் உண்டு தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள் குடும்ப ஒற்றுமை பலப்படும் ஆரோக்கியத்தில் தொல்லை அகல மாற்றும் மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள் பொது வாழ்வில் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம் பெரிய மனிதர்களின் நட்பால் பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீர்கள் புதிய முதலீடுகளை செய்து தொழிலை விரிவுபடுத்த எடுத்த முயற்சி வெற்றி கிடைக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கைகளும் நிறைவேறும் பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும் பிற இனத்தாரின் ஆதரவு உண்டு பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் இந்த ராகுகேது பேச்சு காலத்தில் குரு பகவான் இரண்டு முறை பயிற்சியாகிறார் அதன்படி வருகிற ஏப்ரல் பதிமூணாம் தேதி மீன ராசிக்கு செல்லும் குரு உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறார் ராசிநாதன் குரு ராசியை சஞ்சரிக்கும் இந்த நேரம் நல்ல நேரம் தொட்டு காரியில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் இல்லத்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் செய்தொழிலில் எதிர்பார்ப்பதை விட கூடுதல் லாபம் உண்டு பணிபுரியும் இடத்தில் இருந்து பிரச்சனைகள் அகலும் அடுத்ததாக இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மேஷ ராசிக்கு செல்லும் குரு உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் எட்டு மற்றும் பத்து ஆகிய இடங்களை பார்க்கிறார் எனவே தொழில் முன்னேற்றம் உண்டு நண்பர்கள் தோல் கொடுத்து உதவுவார்கள் பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கும்ப ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக

கேதுவால் ஆரோக்கிய தொல்லை அகலவும் இல்லத்து பூஜை அறையில் ராகு கேதுகளுக்குரிய நாக கவச பாடலை பாடி வழிபடுங்கள் அதோடு யோகா பலம் பெற்ற நாளில் ஆதிசேஷின் வரம் கொடுக்கும் அற்புத தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்யுங்கள் அதோடு யோக பலம் பெற்ற நாளில் ஆதிசேஷன் வரம் கொடுக்கும் அற்புத தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டு வாருங்கள் ராசி அன்பர்களே பெண்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம் இந்த ராகு கேது பேச்சின் விளைவாக பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட்டாலும் உடனுக்குடன் விரயங்கள் ஏற்படும் செய்யப்படும் சேமிக்க இயலாது கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்வதன் மூலமே அமைதி கிடைக்கும் பிள்ளைகளின் கல்யாண முயற்சிகள் கை கூடலாம் வீடு மாற்றங்கள் ஊர் மாற்றங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம் பணிபுரியும் பெண்களுக்கு மேல் அதிகாரிகள் ஆதரவோடு நல்ல முன்னேற்றங்கள் வந்து சேரும் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்